பேக் டு மசாலா பாக்ஸ் தமிழ் கிச்சன். நம்ம சேனலில் அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்த்துட்டு வரோம். நம்ம ஆல்ரெடி 2 ரெசிபி போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் பூலி தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் நான் எப்படி பண்ணுவேங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பூலிக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 200 கிராம், சர்க்கரை 200 கிராம், தேங்காய் துருவல் 50 கிராம், நெய், பொடிச்ச ஏலக்காய், தேவைக்கேற்ப உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள். நான் ஃபஸ்ட்டு கோழிக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மாவை ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்க 200 கிராம் மைதா மாவை எடுத்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து வெறும் கலருக்காக தான் ஆட் பண்ணுறது. மேலே இருக்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு நல்ல சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவை விட நல்ல சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க, ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் திரட்ட வராது. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதில் நான் கொஞ்சம் நெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு மாவு வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும், மாவும் காஞ்சி போகாமல் இருக்கும். இது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே இருக்க மாவை இழுக்க வரும், இல்லைன்னா நீங்கள் தேக்க தேக்க சுருண்டுட்டே இருக்கும் மாவு. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே நான் கொஞ்சம் டீ ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே தேங்காய் பூரணம் செய்கிறதுக்கு நான் கடாயில் நெய் எடுத்திருக்கேன். 2-3 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். நெய் ஓரளவுக்கு ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் 2 தேங்காவை திருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா வறுப்பட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதே இதை பருப்பு பூரணம் வச்சும் செய்வாங்க. கடலப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதோட வெள்ளப்பாவும் கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்து இதே மாதிரி நம்ம பண்ணலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கப்பில் 1 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துருவல் இருந்துச்சு. நான் இதில் வந்து 1 கப்
சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை கொஞ்சம் கரைய ஆரம்பித்தோன்னே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலக்காயையும் அப்படியே தட்டி கூட போடலாம். ஆனால் அப்படி தட்டி போடும் போது பூர்ணத்தில் அங்கங்கே ஏலக்காயோட தோல் படும் போது சாப்பிட முடியாது. அதுக்காக நான் இங்கே 1-2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையில் 5-6 ஏலக்காய் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே மாவு வந்து 3.5 மணி நேரம் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஊற வச்சா மட்டும்தான் இப்படி மாவு இழுக்க வரும், இல்லைன்னா உங்களால் திரட்ட முடியாது. இப்போ வாங்க நம்ம போய் திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் கையில் கொஞ்சமாக நெய் தொட்டு தொட்டு மாவு எடுத்துக்கிறேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃப்பிங் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ள பூரணம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக திரட்ட ஆரம்பிங்க, ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக திரட்டினீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கிளியறதுக்கோ இல்லை பூர்ணம் வந்து வெளியே வர்றதுக்கோ சான்ஸ் இருக்கு. நான் இங்கே தவாவை ஹீட் பண்ணிட்டேன். நம்ம இங்கே திரட்டி வச்ச மாவை சுட்டெடுத்துடலாம். நம்மளோட தேங்காய் பூரண பொடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பவும் போல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். மற்றும் ஒரு புதுமையான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ரேவதி.